ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் டிஎன்பிஎஸ்சி மேக்கிங் சேஞ்சில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம். அது என்ன அறிவிப்பு, எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட வீடியோஸை பார்த்துட்ருக்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிளோட லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வெளிவந்திருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள் என்று சொல்லக்கூடிய தமிழக அஞ்சல் துறையோட லேட்டஸ்ட்டு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று வெளியிட்ருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனுங்க. எப்படி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், எப்படி அவங்க உங்களை ஜாபுக்கு செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்பவே ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், என்ன டைப் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்காக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த டைப் ஆஃப் போஸ்டிங்க்காக தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள்லேருந்து இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக பல்வேறு வகையான காலி பணியிடங்கள் இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்கங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான குறைஞ்சபட்சம் வயது 18 வயது ஆகியிருக்கணும், அதிகபட்சமாக 50 வயது வரை இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எபோ 30 இருந்தாலும் சரி, எபோ 40 இருந்தாலும் சரி, உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் எல்லா நண்பர்களும் தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்பவே மினிமமாக தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th இருந்தாலே போதுங்க. இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் +2 ஆர் டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் தான் வச்சுருக்காங்க. உங்களுக்கான எந்த வித ஒரு ரிட்டன் எக்ஸாமுமே கிடையாது. உங்களுக்கான ஒரு பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் நடத்தப்படுது. இன்டர்வியூ நடத்தப்படக்கூடிய டேட்டுமே வந்து அவங்க இப்போவே அறிவிச்சிருக்காங்க. 9ஆம் தேதி December 2020 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த போஸ்டிங்க்காக தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள் சர்வீஸ் நடத்தக்கூடிய இந்த மாபெரும் வேலைவாய்ப்பு செய்திக்கு உங்களுக்கான இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நடத்தப்படுது. இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஞ்சலக கண்காணிப்பாளர், நீலகிரி கோட்டம், உதகமண்டலம். இந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 12ஆம் மாதம் 2020 உங்களுக்கான இன்டர்வியூ நடத்தப்படுதுங்க. டிஎன் போஸ்ட் ஆஃபீஸ் சர்க்கிளோட இந்த லேட்டஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் 2 காப்பி வச்சுருக்கணும். இதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து ஒன்று வச்சுருக்கணும். இதற்கும் அடுத்ததாக உங்களுடைய பேன் கார்டு ஜெராக்ஸ் வந்து ஒன்று கையில் வச்சுக்கோங்க. அண்ட் 4th பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய 10th பாஸ் உங்களுடைய மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 10th பாஸ் மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று கையில் வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சு ஜாப் தேடிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் உங்களோட நண்பர்கள் கூட தயவு செஞ்சு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணி விடுறது மூலயமாக ஜாப் தேடிட்டு இருக்க ஏதேனும் ஒரு நண்பர்களுக்கு லேட்டஸ்ட்டாக இப்படி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அப்படின்ற இந்த ஒரு டீட்டெயில்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறந்துடாமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த பெல் சிம்பிளையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். நம்ம சேனலில் அடுத்ததாக போடக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேங்க்யூ, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.